ஹாய் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா விஸ்காம் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி நான் ஃபஸ்ட் இயர் விஸ்காம் இப்போ கம்ப்ளீட்டட் எப்படி சொல்கிறது எனக்கு இது வரைக்கும் சேர்ந்ததில் நான் எதுவும் பெருசாக கற்றுக்கவே இல்லை கெஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்தாங்க அதில் ஒரு ஆள் கற்றுக்கிட்டேன் மற்றபடி வந்து ஆன்லைன் கிளாஸ் கவனிக்க பிடிக்கலை அவ்வளோ தூரம் கவனித்தாலும் எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர வேண்டியது எப்படி சொல்கிறது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஸ்விம்மிங்கை வந்து ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இதுவும் இருக்குது நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிடுவோம் இதுக்கு நேரில் என்னோடய சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்டோன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து எனக்கு வந்து எஸ்ஆர்எம் காட்டான்குளத்தூரில் நான் இருக்கேன் இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து விஸ்கம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து ரிஸ்க் அனுப்பியா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து கே ஜாயின் பண்ணுறது காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து கேட்டால் கூட எனக்கு தெரியாது கரெக்டாக மூணு டுவெல் டுவெல் மூணு பப்ளிக் எழுதியிருக்கேன் நான் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து ஜாலியாக வந்து டுவெல்த் எக்ஸாம்லாம் இல்லையுமே வந்துட்டாங்க இங்கே அப்புறம் என்னோடய எக்ஸாம் முடியுது லீவ் போகிறோம் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் வந்து என்னாச்சுன்னா அன்னைக்கு டுவெல்த் எக்ஸாம் முடியுது அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் லாக்டவுன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு லாக்டவுன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லாக்டவுன் போட்டாங்க அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் அதுக்கப்புறம் தான் த்ரீ மந்த்ஸ் போச்சு அந்த லாக்டவுன் போட்டாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் லீவு தான் போச்சு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் லாக்டவுனில் ஈ பாஸ் போட்டுட்டு என்ன பண்ணேன்னா கரியர் கைடன்ஸ்க்கு எல்லாமே நியூஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒன்று இதெல்லாம் பார்த்தேன் ஓகே அப்படின்ட்டு வெஸ்காம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் கடைசியில் வச்சிருந்த என்ன என்னென்ன வச்சுருந்தேன்னா பிஸ்னஸ் இது எம் பிபிஏ அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ஐடி அப்படின்னா விஸ்காம் அப்படின்னா இனிமோ இன்ஜினியரிங் சாய்ராம் காலேஜில் இது பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கும் போயிட்டு சாய்ராம் காலேஜ்க்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்எம் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எம் கேம்பஸ் போனேன் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக சும்மா சாய்ராம் பற்றி முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதனால் வந்து விஸ்காம்ட்டு அங்கே அட்மிஷன் போட்டதுக்கப்புறமே அங்கே போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தேன் சாய்ராம் காலேஜை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்எம் காட்டான்குளத்துக்கு போனேன் சுற்றி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்எம் ராமாபுரம் போனேன் அங்கேயும் பார்த்தேன் எதுவும் கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்க்க முடியல எஸ்ஆர்எம்மில் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நேராக அதுக்கடுத்து டிடி வைஷ்ணவாவை போனேன் அங்கே உள்ளேயே விடலை ஏதோ ஓடிபி அட்மிஷனே கிடைக்காதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி ஓகே அதுக்கு விட்டாச்சு ஓகே அப்படின்ட்டு அடுத்து போனேன் உள்ளே விட்றதுக்கே பார்க்குறது காலேஜ் பார்க்குறதுக்கே விடலை அங்கே அப்புறம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நேராக வேறமும் சொன்னாங்க காலேஜ் அந்த காலேஜ் போனால் அங்கே ஒரு பன்னெண்டு நிமிஷம் லேட்டுன்னு உள்ள விடல அங்க கால் பண்ணாலும் யாரும் எடுக்கல சரி ஓகே அப்படின்னு எஸ்ஆர்எம் காட்டான்குளத்தூரே ஓகே பண்ணிவிட்டு நான் போதும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்துருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சும்மா ஒரு வாட்டி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி போய் பேசலாமே அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க ஜெஸ்ட்டியாக பார்த்துட்டு அவங்க கூட பேசிவிட்டு அவங்க சொன்னது ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சி நீங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா யிஸ்காம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுவது இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது வந்துட்டு எனக்கு ஒரு வந்து தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க ஓகே நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிக்கிட்டேன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இப்போ அட்மிஷன் போட்டாச்சு அது ஆன்லைன் டிரான்ஸாக்ஷனோட டிடி எடுத்து கொடுக்கறது பெட்டராக இருந்துச்சு அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழித்து தான் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆன்லைனில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஆடிட்டோரியம் வச்சு பண்ணியிருப்போம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படி இல்லை அது இது எனக்கு அப்போல்லாம் தெரியாது கல்ச்சுரல்ஸ் இருக்கும் அது தெரியும் அங்கே வந்து ஒரு அண்ணா பார்த்தேன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருந்தேன்னா அந்த கல்ச்சுரல்ஸ் பற்றிலாம் சொன்னாங்க எஸ்ஆர்எம் ராமாபுரம் கேம்பஸோட எஸ்ஆர்எம் காட்டன் கேம்பஸில் வந்து நிறைய கல்ச்சுரல் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சரி ஓகே இங்கேயே அப்படின்ற மாதிரி அப்போவும் ஓரளவுக்கு இது வந்துச்சு ஓகே அப்படின்னு நான் இருந்தேன் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு ஒரு கல்ச்சுரல் அட்டன் பண்ணேன் என்னென்னா ஆன்லைன்லேயே நடந்துச்சு ஓகே என்னென்ன என்ன அதில் ஒரு அட்வான்டேஜ்னா குஜராத்தில் இருந்து ஒரு ரெண்டு பசங்களும் உங்கள் இதில் செகண்ட் ப்ளேஸ் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் வந்து ராமாபுரம் கேம்பஸில் ஒரு பையன் நான் காட்டான்குளத்தூரில் அந்த பையனும் இது வச்சுக்காமல் அவங்க வந்து ஈஸின்னு நினைக்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட் குஜராத்து பசங்க அப்புறம் அவங்களும் இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே அப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்தாச்சு அது பாட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் செமஸ்டர் பாதி வரைக்கும் நான் கிளாஸ் நல்லா ஓரளவுக்கு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டுட்டு நான் நான் வேறு ஏதாவது வீடியோ பார்ப்பேன் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் தான் பார்த்துட்ருப்பாங்க யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அதுக்கப்புறம் வந்து வைவாலாம் வந்து இந்த போன வைவாவில் ஏதோ ஓரளவுக்கு செஞ்சு சமாளிச்சிட்டேன் இந்த வைவால் வந்து சொன்னாங்க நான் பண்ணவே வேணான் இருந்தேன் நேரில் போய் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன் சரி ஓகே சும்மா மார்க் ஏன் பத்து மார்க் போடுறேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் எட்டு மணிக்கு சொன்னான் அடுத்த நாள் ப்ரசென்டேஷன்னு வைவா அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு டூ ஓ கிளாக் தான் முடிச்சுட்டு வந்து தூங்கினேன் நான் செஞ்சது வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு மைக் ஒரு இது காலேஜில் காம்படிஷன் நடக்குது அதுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுங்கன்ட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க ஆறு மாதம் செய்ய முடியும் ஒரே நாளில் செய்கிறேன் சொ சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் கிராஃபிக்ஸ் ப்ரொடக்ஷன்ற சப்ஜெக்டில் இது எனக்கு வந்து என்னென்னா இப்போ பண்ண முடியல மைக் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பீக்கிங் காம்படிஷன் கால் திஸ் நம்பர் அப்படி அது மட்டும் தான் போட்டேன் இந்த சப்டைட்டில் மாதிரி போட்டிருந்தேன் அதுக்கு சார் வந்து அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சிக்கு நேரம் சொல்ல தேவையில்ல அவர் வந்து என்ன சொன்னார்னால் சொதப்பிட்டீங்க நீங்கள் அஸ்வின் நீங்கள் சொதப்பிட்டீங்க நல்லா இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பேப்பர் ஆட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதில் என்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டைம் ட்ராவல் கெட்டீவல்னு போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு மணிக்கு ஸ்பெல்லிங் எப்படி வரும் அப்படின்றது அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இது கிராஃபிக்ஸ் ப்ரொடக்ஷனுமே எனக்கு கவனிக்க அந்த நான் யாரை வேணால் சேலஞ்ச் பண்ணுவேன் ஃபோட்டோஷாப் யூடியூபில் பார்க்குறது மாதிரி இல்லை இது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த கிளாஸை கவனிக்கிறது யாருமே எனக்கு நான் பெட் பண்ணுவேன் எங்கள் கிளாஸில் யாருமே கவனிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து விஏடி சீனியர் ஒரு அக்கா கிட்டே கேட்டேன் லைப்ரரி ஒரு நாள் போயிருந்தேன் அது மறுபடியும் வரேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வரையறதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் ஒன்று சார் தான் கொடுப்பாங்க வரைய வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு என்னை கோடு மட்டும்தான் போட வச்சாங்க நான் எனக்கு வரையெல்லாம் தெரியாது நீங்க வரைக்கும் நிறைய எந்த ப்ராக்டிக்கலுமே இருக்காது நீங்கள் விஸ்காம் எடுத்திங்கன்னா இதுக்கப்புறம் ஆன்லைனில் போகுதுன்னா கஷ்டம்தான் நினைக்கிறேன் நான் எனக்கு வந்து தனமும் நான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ஐயோ நான் வந்து இப்போது இன்னும் என்ன ஐடியாலிருக்கேன்னா ஓகே ஒன் இயர் போயிடுச்சு விஸ்காம் போதும் டிபார்ட்மெண்ட் மா மாற்றிக்கலாம் இந்த அடுத்த இயருக்குள்ள அப்படின்ட்டு நான் அந்த இதுலேயும் இருக்கேன் ஐடி போயிடலாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட்டு ஸ்பீச்சில் நிறைய கற்றுக்கலாம் அது மற்றபடி வந்து போன வருஷம் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் இருந்துச்சு தியரி அது எனக்கு ஒன்றும் அது யூஸ் ஆகும் அதாவது டிசைன் பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினச்சேன் ஆனால் எங்களுக்கு வந்து ஹெச்ஓடி சில அந்தளவுக்கு அதிகமாக வந்தாரா வரலையா அது இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கும் நாங்கள் இதெல்லாம் வந்து ஆன்லைன்கிறதுனால நிறைய இஷ்யூ வச்சு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸிங் இந்த போன வருஷம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்ட் சினிமா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா வந்துச்சு இந்த வருஷம் ரெண்டுமே வந்து நேரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுமாதிரி வந்து இந்த வருஷம் வந்து போன வருஷம் சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்லுவா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓகே இதை ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்து போலாம் ஆகி பட்டை விடுறாங்க சரி ஓகே அது என்னென்னா இல்லை வரும் டக்குன்னு இப்போ போனால் ஃபோன் இதாகும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்னென்னா ஐயோ ரொம்ப குழப்புறேன் அட்வர்டைஸ்மிங் இந்த செகண்ட் இயரில் வந்து அட்வர்டைஸிங் இங்கிலீஷ் இருந்துச்சு போன வருஷம் இது தமிழ் இருக்கும் இந்த வருஷமும் தமிழ் இருக்கும் இங்கிலீஷும் இருக்குது ஸ்பீக்கிங் இது போன வருஷம் இங்கிலீஷ் மாதிரி இல்லை இந்த வருஷம் எக்ஸாமில் ரொம்ப ஒரு பையன் வந்து எந்த எக்ஸாமே ஒழுங்காக இதில் எல்லாமே ஏமாற்றலாம் எக்ஸாம் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் அதனால் கற்றுக்கறதுக்கு ரொம்ப க இதுதான் என்ன கேட்டால் ஆன்லைன்லேயே போகணும் விஸ்கம் லைசன்ஸ் சேராதிங்கன்னு சொல்லுவேன் என்னோடய சஜஷன் இந்த வருஷம் வந்து அட்வர்டைஸிங் சப்ஜெக்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அட் மீடியா அண்ட் சொசைட்டி அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் ப்ரொடக்ஷன் இங்கிலீஷ் தமிழ் ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு சினிமா மீடியா மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் இருக்கும் மார்க்கெட்டிங் கம்மி தான் போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து ஒன்றுமே புரியாது எனக்கு புரிய நான் பார்க்கல எனக்கு வந்து பார்த்தாலும் வந்து அவர் வந்து ஐயோ அப்படி டேரெக்டாக சொல்லக்கூடாது எனக்கு அவர் பார்த்து படிச்சுட்டு போயிட்டாருப்பா எனக்கு ஒன்றும் புரியல நான் யாரும் டவுட்டும் கேட்க மாட்டாங்க அதனால் அவ்வளோதான் ஆன்லைன்னால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது எல்லா சப்ஜெக்டுமே கொஞ்சம் போர்ஷனை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பாங்க அதுவுமே பத்தாது என்ன கேட்டால் நான் ஒன்றுமே கற்றுக்கல கெஸ்ட்டு வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க எனக்கு கிச்சடி ராதாமணன்னா வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க அது நல்லா அந்த எனக்கு நிறையா கற்றுக்கிட்டேன் அதில் ஆர்ஜே நிவேதா அக்கான்னு நினைக்கிறேன் பிளாக் ஷிப்பில் ஆர்ஜேவாக இருக்காங்க இப்போது அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் வெளியே ஒரு கோர்ஸ் சேர்ந்தேன் இப்போது ஆர்ஜே டோஷிலாக்கா எடுத்தாங்க அந்த இது எடுத்தேன் அதில் எனக்கு நிறையா கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து விஸ்காம்லேருந்து நான் எதுவுமே கற்றுக்கல எந்த சாஃப்ட்வேருமே ஃபோட்டோஷாப் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோ சொல்லி கொடுக்குறதா சொன்னாங்க வேறு எந்த சாஃப்ட்வேருமே கற்றுக்கல இதுக்கு நான் வந்து வெளியே ஏதாவது வந்து அந்த அனிமேஷன் சொல்லித்தரத்துக்கிட்டே பெரிய இன்ஸ்டியூட் இருப்பாங்களே இமேஜ் அரேனா அனிமேஷன் அதில் போய் சேர்ந்தேன்னா இந்த மாதிரி இதை இதில் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தேன்னா கூட எனக்கு வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் இது விஸ்காம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைன் அடுத்த வருஷம் ஆன் இந்த செம எனக்கு வந்து மூணு வருஷம் கோர்ஸு என்ஜாய் பண்ணி விஸ்காம் கல்ச்சுரல்ஸ்னால் ஜாலியாக இருக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் நேரில்னா எக்ஸ்போஷர் நிறையா கிடைக்கும் ஆனால் வந்து அடுத்த வருஷமும் அடுத்த செமஸ்டர் ஆன்லைனில் தான் போக போகுது அப்படின்ற இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் வந்து விஸ்காம்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு எடுத்துகிட்டு அ வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கலாம் அப்படிலாம் அவ்வளோதான் ஈஸியாக நீங்கள் சும்மா டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது ஜேர்னலிசமில் அது கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேதி கிளாஸஸ்ல அதில் வந்துடும் நினைக்கிறேன் இது என்னோடய ஒப்பீனியன் அதுக்கப்புறம் வந்து பத்து நாள் மட்டும் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணதில் ஃபஸ்ட் டே நான் போய் காலேஜில் இருந்தேன் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் யாருமே வாங்கலை நான் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு பசங்க தான் வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு கேம்பஸ்க்குள்ளேயே இங்கே எங்கள் பில்டிங்க்கே வந்துட்டேன் மற்ற பசங்களாம் கேன்டீன்கிட்டே இருந்துட்டாங்க நிறைய பசங்க வாங்கலை சரி அவங்களாம் வாங்கலைன்னு அவங்க போயிட்டாங்க நான் ஒருத்தன் மட்டும் கிளாஸ் ரூமில் இருந்தேன் ஃபஸ்ட் டே வந்து அதுக்கப்புறம் இனிமேல் காலேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அங்கே வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வீடு பார்த்து இன்னும் இது வரைக்கும் அங்கே யாருமே இல்லை நான் சேலம் ஆத்தூரில் இருக்கேன் அங்கே வீடு ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் யாருமே இல்லாத வீட்டுக்கு அங்கே கொரோனா அதிகமாக இருக்குது சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்துட்டோம் அங்கே திங்ஸ் வச்சுட்டோம் அதனால தான் இதாக இருக்குது அங்கே வீடு பார்க்கறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் தான் கிளாஸஸ்லாம் ஆன்லைன் தான் க்ளா கிளாஸ் ரூம்க்குலாம் வந்து உக்காந்துக்கலாம் அதுதான் சொன்னாங்க யாருமே வரல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நான் ஒருத்தன் மட்டும் படைசினாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அந்த லாஸ்ட் டே வந்துட்டு முடிச்சிது அவ்வளோன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அவ்வளோதான் ரொம்ப டிஸப்பாயிண்ட்டிங்காக தான் இருக்குது அதுக்கப்புறம் லைப்ரரி போனேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் எஸ்ஆர்எம்மில் வந்து டாப் ஃப்ளோருக்கும் கீழே ஃப்ளோர் எயித் ஃப்ளோர் அப்புறம் நைன்த் ஃப்ளோர்லேயும் விஸ்காம்லாம் நினைக்கிறேன் இது இது இருக்குது லேப் லே லேபாக இருக்குது இதெல்லாம் இருக்குது என்எஸ்எஸ் இருக்குது நான் ஒரு நாள் போனதுக்கே வந்து அப்போ எலெக்ஷன் கபசூரக்கூடிய நீரை அது கொடுத்தாங்க அதுக்கு நான் அப்போயே என்எஸ்எஸ்சில் சேர்ந்துட்டேன் ஒரு நாள் போனதுக்கே ஜாலியாக இருந்துச்சு ஆனால் எங்கே அப்புறம் வேற என்ன லைப்ரரி போனேன் லைப்ரரியில் நிறைய பேருக்கு பேசுகிறது வந்துச்சு எக்ஸ்போஷர் நிறையா கிடச்சிருக்கும் பட்டம் இங்கே தெரியுது தெரிஞ்சிருக்கும் அது தெரியுது இங்கே நானும் பட்டம் செஞ்சு எனக்கு பறக்கிறேன் அவ்வளோதான் இங்கே இப்போது இந்த வீடியோல அழுகா பிறதான் ஆனால் வந்து ஸ்காம் வந்து ஆன்லைனில் ஃபெயில்டு அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது எனக்கு ஐயோ பாஸ் இல்லை ஆ இருக்கு இருக்கு அவ்வளோதான் டுவெல்த்து பச உங்களுக்கு என்னப்பா அது இங்கே இங்கே வரைக்கும் பட்டம் விட்டாங்க அங்கேருந்து இங்கே வந்துடுச்சு உங்களுக்கு என்னப்பா டுவெல்த்து பசங்கெலாம் வந்து இப்போது ஜாலியாக ஈஸியாக பாஸ் ஆகிட்டீங்க ஏதோ நான் செஞ்ச பட்டம் ஒழுங்காக பறக்கலான்னு இங்கே போட்டுட்டேன் ரெண்டு பட்டம் செஞ்சேன் ரெண்டுமே பறக்கலை உங்களுக்குலாம் தான் பறக்க அதுதான் ஜாலி தான் நான் மூணு பப்ளிக் எழுதிட்டு வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட்டில் இருக்கேன் யாராவது கரியர் கைடன்ஸ் எடுங்க என் இப்போது நான் வந்து முன்னாடி எதுவுமே புரியாமல் இருந்தேன் யாராவது க எல்லமையை இருப்பாங்க அவங்க வந்து அடுத்த இலக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து க பிக்மே கரியர் இருக்கும் இல்லாமல் வேறு யாராவது கரியர் கைடன்ஸ் பண்ணுவாங்க ஏதாவது சைக்காலஜிஸ்ட் பார்க்கலனா அப்படி தான் அவங்க எனக்கு நீதான் சூஸ் பண்ணணும்னா அவனை ஹெல்ப் பண்ணுவேன் எப்படி கிளாரிட்டியாக எப்படி இது பண்ணுறது நீ தான் சூஸ் பண்ணுற நான் என்ன உன்னை கைட் பண்ணுவேன் இது இது இப்படி அப்படின்ற மாதிரி நீ தான் சர்ச் பண்ணுறதோ நீ தான் சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லாமல் வந்து புது வாழ்க்கைன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாமே அதோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா வேணால் உங்களுக்கு யூஸ் ஆகும் அவ்வளோதான் ஆன்லைனில் போக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எடுக்காதீங்க அதுக்கு வந்து நிறையா அனிமேஷன் இது இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயே இருக்குது அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது கூட என்னென்னா எங் எனக்கு சொல்லித்தராங்க எனக்கு அவங்க வந்து ஒரு சொல்லித்தரும்போது ஒரு எனர்ஜி எல்லாம் வந்து கிளாரிட்டியாக சொல்லித்தரணுன்றதெல்லாம் இல்லை இது இது இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி அவங்க ஏன் அப்படி சொல்லித்தந்தாங்கன்றது எனக்கு தெரியல